லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். பத்ரிநாத் பால வெங்கடேஷன், யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஃபார் கான்டாக்ட் 0772330445. இமெயில் info@ufvisas.com. பெட்ரோல் டீசல் விலை இன்றும் உயர்வு, வாகன ஓட்டிகள் தவிப்பு. பெட்ரோல் டீசல் விலை ஏறத்தாழ ஒரு வார காலமாகவே தொடர்ந்து அதிகரித்து வருவது வாகன ஓட்டிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை நிலவரங்களின் அடிப்படையில் இந்தியாவில் தினந்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்படுகிறது. அந்த வகையில் கொரோனாவுக்கு பிறகு தேவை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து சுமார் ஓராண்டுக்கு பிறகு முதல் முறையாக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $61 எட்டியுள்ளது. இது இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையில் எதிரொலித்து வருகிறது. அதுமட்டுமன்றி இந்தியாவில் சில்லறை விற்பனையில் பெட்ரோல் டீசலுக்கு முறையே 61% மற்றும் 56% வரியை மத்திய மாநில அரசுகள் விதிக்கின்றன. இதனாலும் எரிபொருள் விலை தொடர்ந்து உச்சம் பெற்று வருகிறது. கடந்த ஒரு வார காலமாகவே ஏறுமுகத்தில் உள்ள பெட்ரோல் டீசல் விலை இன்றும் உயர்வடைந்தது. சென்னையில் நேற்று பெட்ரோல் லிட்டருக்கு 91.45 ரூபாயாகவும் டீசல் லிட்டருக்கு 84.77 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று பெட்ரோல் விலை 23 காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு 91.68 ரூபாய் எனவும், டீசல் விலை 24 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு 85.01 ரூபாய் எனவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வருவது மக்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். எதிர்கட்சிகளும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து வருகின்றன. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.